திருச்சிற்றம் பலம் மாணிக்க வாசக பெருமான் அருளி செய்த திரு எம்பாவாய் ஐந்தாம் பாடல். மாலடியான் முகனும் காணா மலையினை நாம் ஓலறிவோம் என்றுள்ள பொக்கங்களே பேசும். மாலடியான் முகனும் காணாமலையினை நாம் போலறிவோம் என்றுள்ள பொக்கங்களே பேசும். பாலூரு தேன்வாய் படிரிகடை திரவாய் பாலூரு தேன்வாய் படிரி திரவாய் ஞாலமேவின்னே பிறவே அறிவறியான் ஞாலமேவின்னே பிறவே அறிவறியான் கோலமும் நம்மை ஆட்கொண்டருளி கோதாட்டும் சீலமும் பாடி சிவனே சிவனே என்று ஓடம் இடேனும் உணராய் உணராய்கான் ஓலம் இடேனும் உணராய் உணராய்கான் ஏல குழலி பரிசேலோயம் பாவாய் ஏல குழலி பரிசேலோயம் பாவாய் திருச்சிற்றம்பலம். ஈசனை பற்றி கொள்ள எளிய வழியுண்டு எழுந்து வா தோழி. திருவெம்பாவை பாடல் 5. நறுமணம் கொண்ட கூந்தலைக் கொண்ட என் பிரியமான தோழியே, மாலவன் வராகமாகவும் நான்முகன் அன்னப்பட்சியாகவும் உருவெடுத்துச் சென்றும் ஈசனின் அடிமுடியை காண முடியாத பெருமை கொண்டவர் அண்ணாமலையார். அத்தனை பிரமாண்டமான ஈசனை அறிவோம் என்று பொய்யாக பேசுகிறாய் நீ. உன்னால் என்னால் மட்டுமல்ல, இந்த மண்ணுலகமும் விண்ணுலகமும் தேடினாலும் கிடைக்காத அகண்ட ரூபன் அவன். ஆனால் அவனை உணர்ந்து அன்பால் தேடினால் ஓடி வந்து நம்மை பிடித்துக் கொள்பவனும் அவனே. அதனால் அற்புதமான இந்த விடியற் காலையில் உறக்கத்தை விட்டுவிட்டு உணர்ச்சிப் பெருக்குடன் சிவசிவ என்று எல்லோரும் ஓலமிட்டு பணிகிறோம். நீயோ ஆழ்ந்த உறக்கத்தில் இருக்கிறாய், எழுந்து வா பெண்ணே என்கிறார்கள் தோழியர். கல்வியாலும் செல்வத்தாலும் எட்ட முடியாதவர் அண்ணாமலையார். அண்ணா என்றால் எட்ட முடியாத என்று பொருள். ஆனால் அன்பினால் அவனை சரணடைந்து தொழுதால் அவனை எளிதாக எட்ட முடியும் என்பதே உண்மை. நாயன்மார்கள் அனைவருமே அப்படித்தான் ஈசனை தேடி வரச் செய்து அவனோடு கலந்து போனார்கள். அப்படியென்றால் பிரம்மனும் மாலும் ஏன் இறைவனை எட்ட முடியவில்லை? ஆணவம்தான் காரணம். தங்களுக்குள் யார் பெரியவர் என்பதை நிரூபிக்கவே ஈசனை தேடினார்களே தவிர உண்மையான சிவத்தை அறிந்து கொள்ள அவர்கள் முயலவே இல்லை. ஆணவம் கண்ணை மறைக்க தவறான இடத்தில் அவர்கள் தேடினார்கள். இறுதியில் தோல்வியும் அடைந்தார்கள். ஆம், பார்க்கடலில் வீற்றிருக்கும் திருமாலுக்கு தோதான வாகனம் அன்னம் அல்லவா? அதுவே நீரில் நீந்தக்கூடியது, வானில் பறக்கவும் கூடியது. அந்த வடிவத்தை நான்முகன் எடுத்துக்கொண்டான். மண்ணுலகத்தை படைக்கும் நான்முகனுக்கு ஏற்றது மண்ணிலே வாழும் வராகம்தான். ஆனால் அதை நாராயணர் எடுத்துக்கொண்டார். வெற்றியே நோக்கம் என்பதால் மதிமயங்கி இறைவனை தேட தோல்வியிலேயே முடிந்தது அந்த முயற்சி. ஆணவம் என்ற முயலகனை மிதித்துக் கொண்டிருந்த நம் தேவனான ஈசன் அன்புக்கு மட்டுமே அகப்படும் அளவிலா பொக்கிஷம். அவனைத் தேடி தரிசித்து மகளும் வேளை இது. இப்போது உறங்கிவிட்டால் எப்போது அவனைக் காண்பது சொல்? உடலும் மனமும் ஒரு சேர விழித்துக் கொண்டால்தானே ஈசனின் ஆனந்தக் கோலத்தை தரிசிக்க முடியும். மாலவன் தேடியும் கிடைக்காத திருவடி தன் நண்பனுக்காக ஆரூர் வீதியில் நடக்கவில்லையா? பிட்டுக்கு மண் சுமக்க மதுரையம்பதியில் உலவவில்லையா? ஏழைக்கு ஏழையாய் அவன் எளியோருக்கு எளியோனாய் அவன் தேடி வந்து அருள்பாலித்த தருணங்கள் எத்தனை எத்தனை. உண்மையில் சிவம் நமக்குள்தான் உரைகிறது.
அதை உள்முக பயணமாக தரிசித்து உணர்ந்து கொண்டால் நமக்குள்ளேயே சிவத்தை பற்றி கொள்ள முடியும். ஆணவமற்ற அன்பால் அவரை மனக்கோயிலில் சிறை வைக்கவும் முடியும். அப்படி வைத்தவர்தான் பூசலார் நாயனார். சரணாகதி ஒன்றே ஈசனை அடையும் வழி என்பதை உணர்ந்த புண்ணியவான் அவர். தான் வாழ்ந்த திருநின்ற ஊரில் ஈசனுக்கு ஒரு சிவாலயம் கட்ட முடிவு செய்தார். ஆனால் அதற்கு அவரிடம் வசதி இல்லை. அதனால் என்ன, மனம் இருந்தால் மார்க்கம் உண்டுதானே. மனமே கோயிலானது. ஆம், தினமும் மனதுக்குள்ளேயே ஆலயத்தின் ஒவ்வொரு பகுதியாக எழுப்பிக் கொண்டே இருந்தார். இறுதியில் கோயில் பணி நிறைவுற்று குடமுழுக்கு செய்யும் நாளும் வந்துவிட்டது. அதே நாளில் காஞ்சியில் பிரம்மாண்டமான கைலாசநாதர் கோயிலுக்கு குடமுழுக்கு நாளையும் குறித்தார் காடவர் கோமான். தனது கலைத்திறனை நிரூபிக்கவென்றே எழுந்த காஞ்சி கைலை கோயிலை விட பூசலார் அன்பார் எழுப்பிய மனக்கோயில் ஈசனுக்கு விருப்பமானது. காஞ்சி மன்னரிடம் நாளை மாற்றச் சொன்னான். அதே நாளில் திருநின்ற ஊரில் பூசலாரின் மனக்கோயிலில் குடியேறினார். தவறை உணர்ந்த காஞ்சி கோமகன் பூசலாரின் பக்தியை உணர்ந்து அவர் பதம் பணிந்து அவர் மனதால் எழுப்பிய கோயிலை நிஜமாகவே எழுப்பித் தந்தான் என்கிறது புராணம். செருக்கும் சினமும் கொண்டவரிடம் சிவம் இருப்பதில்லை. அறிந்து கொண்டோம் என்று நினைக்கும் போதே அவ்விடமிருந்து சிவம் அகன்று விடுகிறது. எனவே எவராலும் முழுமையாக உணர்ந்து கொள்ள முடியாத சிவத்தை நாள்தோறும் பணிந்து அவன் அருள் பெறுவோம். அதற்கு முதல் காரியமாக சோம்பலை கொடுக்கும் இந்த தூக்கத்தை விட்டு எழுவோம். வேதங்களும் விண்ணவர்களும் ஏத்தும் நம் தலைவனாம் ஈசனை பணிவோம். சீக்கிரம் எழுந்து வா தோழி. பூரண அழகும் பொங்கி வரும் அருளும் கொண்ட நம் தலைவன் நமக்காக ஆலயத்தில் காத்திருக்கிறான். விரைந்து வா, விண்ணவர் தலைவனை தொழுவோம். பண்ணின் இசையானவனை, எண்ணும் எழுத்துமானவனை, விண்ணும் நிலவுமானவனை, கண்ணின் மணியாகி நிற்பவனை கண்ணாரத் துதித்து கண்டுகொள்வோம்.